நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் தேசியம் காத்த செம்மல் தேவரை பற்றி செவன்த்து நியூ தமிழில் பார்ட் 1 வீடியோ என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 6th standard ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிறத லெசன் என்னங்கிறத பார்த்துடலாம். தேசியம் காத்த செம்மல் என்று தேவரை அழைத்தவர் யாருன்னா திருவிக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு. இந்நாடு அந்நியர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது. அடிமைத்தலை நீங்க கண்ணீரும் செந்நீரும் சிந்தியோர் பலர். தமிழகத்தில் சுப்பிரமணிய சிவா, வாவேசு ஐயர், கப்பலோட்டிய தமிழன் வாவூசி, வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் முதலியோர் பாடுபட்டனர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். தமிழகத்தில் விடுதலை போராட்ட தியாகிகள் பலர் உள்ளனர். இவர்களுள் ஒருவர் தான் நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவராவார். பிறப்பும் வளர்ப்பும், நம்ம ப்ரீவியஸே பார்த்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பிறந்தவர் தேவராவார். இவருடைய தந்தையார் பார்த்திங்கன்னா உக்கரபாண்டி தேவர், தாயார் வந்து திருமதி இந்திராணி அம்மையார் ஆவார். இவங்க அன்னையை இவர் வந்து இளம் வயதிலே இழந்து விடுவார். அதோடு தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று எனினும் முத்துராமலிங்க தேவருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார். பாட்டியாரோட அரவணைப்பில் தான் இவர் வளர்ந்தார். பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாள்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் பெயர் பார்த்திங்கன்னா குறைவர வாசித்தான் பிள்ளை ஆவார். இது வந்து ஒரு பாட்டி வீட்டில் இருக்கிறப்ப வந்து அவருக்கு கற்பித்த ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா குறைவர வாசித்தான் பிள்ளை ஆவார். இதெல்லாம் நம்ம பிறப்பு என்ன, அவர் பிறந்த நாள், பெற்றோர் என்னங்கிறதெல்லாம் நம்ம முதலே பார்த்துருப்போம். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு கற்பித்த ஆசிரியர் எங்கே கற்பித்தார், பாட்டியின் வீட்டில் இவர் இருந்தபோது கற்பித்தவர் குறைவர வாசித்தன் பிள்ளையாவார். பள்ளிக்கல்வி, இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் தம் தொடக்க கல்வியை கமுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கிறித்துவ பாதிரியார்களிடம் பெற்றார். பசுமலை உயர்நிலை பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார். பின்னர் ஐக்கிய கிறித்துவ பள்ளியில் படித்தார். ராமநாதபுரம் அரசு உயர்நிலையில் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தார். அவர் படிக்கிறப்ப தான் என்ன வந்தது, பிளேக் நோய் வந்ததுனால இவருடைய கல்வி நின்றது. ஆனால் தானே வந்து படித்து என்ன பண்ணார், முன்னேறினார் தேவருங்கிறத பார்த்தோம். இதுலேயும் பல்துறை அறிவு, பள்ளிப்படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றவர் தேவராவார். தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளிலும் வல்லமை பெற்றார். அம்மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றவர் தேவராவார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் ஆகியவனவற்றை கற்றறிந்தார் தேவர். இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டு விளங்கினார் தேவர். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் பார்த்த மாதிரியே தான். பொது தொண்டில் நாட்டம், முத்துராமலிங்க தேவர் இளமை முதற்கொண்டே பொது தொண்டில் ஈடுபாடு காட்டினார். 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் தேவர். அவற்றை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அளித்து மகிழ்ந்தவர் தேவராவார். இவர் நிலக்கிழாரர் ஒழிப்பிலும், அதாவது இந்த ஜமீன்தார் முறை ஒழிப்பிலும், ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர் தேவராவார். சமமந்தி முறைக்கு ஊக்கமளித்த பெருமகனார் தேவராவார். இவர் காலத்தில் ஆங்கில அரசு மக்களுள் சிலரை குற்ற பரம்பரை என ஒதுக்கி வைத்திருந்தது. இதற்கு எதிராக போராடினாருங்கிறத நம்ம ப்ரீவியஸ் பார்த்தோம். அவ்வினத்தின் துயர் களைய அரும்பாடுபட்டவர் தேவர். அவர்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காக போராடினார் தேவர். அதனால் குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து அவர்களை விடுதலை பெறச் செய்தவர் தேவராவார். இவர் வேண்டுகோளுக்கு இணங்க என்னாகும், 1948 தான் குற்ற பரம்பரை சட்டம் ஒழிக்கப்பட்டதுன்னு நம்ம செவன்த் நியூ தமிழில் பார்த்தோம். தாழ்த்தப்பட்டவருக்கென இவர் பல தொண்டுகளை செய்துள்ளார். இவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வு படுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தைத்தானே படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என சாதியை பற்றி கூறியுள்ளார். இந்த 4 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் வந்திருக்கு. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல என்றவர் தேவர். சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று சாதியை பற்றி கூறியவர் தேவர். இது ரொம்ப முக்கியமான லைன், மறந்துடாதீங்க. நாட்டுப்பற்று,
முத்துராமலிங்க தேவரின் இளமை பருவத்தில் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இவர் தம் நாடு விடுதலை பெற வேண்டுமென தனியா வேட்கை கொண்டிருந்தார். வங்கச்சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக தம் குருவாக ஏற்றுக்கொண்டார். தமிழகத்தின் சிங்கமானார் தேவர். இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வு மிளிர்ந்தே இருந்தது. விடுதலை போர் கடுமையாக இருந்த நாள்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்புட்டு சட்டம் போட்டது. மக்களிடையே விடுதலை வேட்கையை ஊட்டிய இவரை தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக தேவரை பாராட்டியுள்ளார். இந்த தேசியம் காத்த செம்மல்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் பல. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதி வாக்கு. அப்போ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்குன்னா பாரதியோட வாக்கு. அதனை மெய்ப்பிக்குமாறு இவர் பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்கு உழைத்தார் தேவர். தாம் ஈடுபடும் விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்லற வாழ்வு இடையூறாகும் என கருதினார். எனவே திருமண வாழ்வினை தவிர்த்தவர் தேவர் ஆவார். தேவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். தம் அரசியல் வாழ்க்கையிலும் முத்துராமலிங்க தேவர் மேன்மை பெற்றிருந்தார். தேர்தலில் போட்டியிட்ட 5 முறை வெற்றி வாகையே சூடினார். அந்த 5 முறை 1937, 46, 52, 1957, 1962. அப்போ தேவர் தேர்தலில் போட்டியிட்டது 5 முறை. அந்த ஆண்டுகள் என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களின் முடிவுகள் இவர் பெற்றிருந்த மக்கள் செல்வாக்கை காட்டின. இந்த 5 முறை தேர்தலிலும் இவர் பெற்றதுனால மக்கள் செல்வாக்கு தேவருக்கு மிகுதியாக இருந்தன. தொண்டு செய்வதற்கே இவர் தம் தொகுதிக்கு சென்றுள்ளார். தேர்தல் விளம்பரத்திற்கு சென்றாரிலார். அதாவது தொண்டு செய்யத்தான் இவர் தொகுதிக்கே போவார், தேர்தல் விளம்பரத்திற்காக இவர் வந்து சென்றது கிடையாதுங்கிறது தான் அந்த வரி. பலரும் போற்றும் பண்பாளர், தெய்வீகம் தேசியம் தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர். இது ஒரு கேட்ட கேள்விதான். தேவர் போற்றியது தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றினார். இவர் வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் தான். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் தேவராவார். இவர் சமய சான்றோராகவும் கருதப்பட்டார். வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை என பலவாறாக பாராட்டப்பட்டவர் தேவராவார். இவர் அனைத்து மதத்தினரிடமும் அன்பும் பரிவும் காட்டினார் தேவர். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ்வாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகராக வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவராவார். சமயம் சமுதாயம் பற்றி இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டுவன ஆகும். இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாம். இதனையே இவர் பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தனவும் உண்டு, வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என்று கூறியுள்ளார். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான அவர் தேவர் கூறிய பனை மரத்திலிருந்து விழுந்த பிழைச்சவனும் உண்டு, ஆனால் வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் என்று தேவர் கூறியுள்ளார். மனிதனின் மனநிலையை இருள், மருள், தெருள், அருள் என குறிப்பிடுகிறார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். இது வந்து இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின்ல கேட்டது தான். மனிதரின் மனநிலையை தேவர் எப்படி பிரிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இருள், மருள், திருள், அருள் என தேவர் குறிப்பிடுகிறார். இவர் மறைந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1963 அக்டோபர் 30 இயற்கை எய்தினார். 55 வாழ்ந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் இப்பெருமகனார் தேவராவார். அப்போ அவர் வாழ்ந்தது 55, அதாவது 1908 பிறக்கிறாரு, 63 இறக்கிறாரு. 55 வந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் தேவர். தாம் பிறந்த நாளை அனைவர் நினைவிலும் நிற்கும் நாளாக்கினார் தேவர். நினைவு சின்னம் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இவரை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவச் சிலையினை நிறுவியுள்ளது. அச்சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாறு நாட்டு பற்றினையும் மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தினையும் உணர்த்துவதாய் விளங்குகிறது. இதெல்லாம் வந்து தேவரை பற்றி. இதில் நினைவு சின்னங்கள் வந்து அரசு ஏற்படுத்தியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து அந்த நியூ தமிழ் புக்கில் பார்த்துருப்போம். சிறப்பு குறிப்புகள், தேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விருப்பத்தின்படி 6/9/1900 அதாவது செப்டம்பர் 6, 1930 மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை புரிந்தார். அப்போ தான் வந்து அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் பல தமிழர்கள் இணைந்தனர்னு பார்த்தோம். நடுவண் அரசு 1995 தேவருக்கு என்ன பண்ணுறாங்க, அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. முத்துராமலிங்க தேவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் என்ன பண்ணுறாரு, தனக்கு வச்சுக்கிட்டு மீதி 16 16 இனாம் சாசனமாக எழுதி வைத்தார். இதெல்லாம் வந்து தேவருடைய சிறப்புகள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம 7th தமிழ் அண்டு 6th ஓல்டு புக் தமிழில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி என்னங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம காமராசர் அவர்களை பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ ஆல்.